அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன், வெல்கம் டு மார்லேஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பன் ரெசிபி. பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் பன் வீட்டிலே எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், அதில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன், 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இது மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டரையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரில் 1 கப் மைதா ஆட் பண்ணுறேன். இந்த மைதாவையும் இந்த மிக்சர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் 5 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1 கப் மைதாக்கு இந்த 5 டேபிள் ஸ்பூன் பாலே போதுமானது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்டிலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி சாஃப்டான மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பீரியடில் விடுவோம். இப்போது இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 கப் பொட்டுக்கடலையும் 3 ஏலக்காயும் எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூட 1/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பொட்டுக்கடலையும் சுகரையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த மிக்சரில் 1/4 கப் துருகின தேங்காயையும் 10 முந்திரியையும் நான் சேர்த்துருக்கேன். இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துட்டு எண்ணெய் தொட்டுட்டு இது மாதிரி நல்லா வளர்த்தி விடுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு கார்னரை நல்லா தின் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு பக்கம் கார்னராக இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் எல்லாம் அழகாக செட்டில் ஆகிடும். பாருங்கள், இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன். ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நான் இப்போது இந்த தவாவில் ஆட் பண்ணுறேன். இப்போது ஜென்ட்லாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உள்ளே உள்ள ஸ்டஃபிங்கும் வேகாது, அவுட்டர் லேயரும் ரொம்ப திக்காக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது மாதிரி அப்பப்போ திருப்பிட்டு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஸ்வீட் பன் ரெடி ஆகிடுச்சி. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கும்போதும் நல்லா சாஃப்டாக, உள்ளே உள்ள ஸ்டஃபிங்கும் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடவே செம்மர் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.